சொல்றேம்மா பாட்ட சீக்கிரமா வழக்கமா போற ஒரு கோயில் இருக்கு, அங்க போயிருக்காங்களோ என்னமோ, நாம அங்க போய் பார்க்கலாமா? அவங்க அங்க வர சொல்லிடுங்க. அங்க போக சொல்லுங்க. அம்மா வழக்கமா ஒரு கோயிலுக்கு போவாங்கல்ல? யசோதாக்கு அந்த கோயில் தெரியும். யசோதாக்கு அந்த கோயில் தெரியும். நாங்க வந்துடுறோம், நாங்க வந்துடுறோம், நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். அம்மா வந்துட்டாங்களா? இல்ல இல்ல, அவங்க வழக்கமா ஒரு கோயிலுக்கு போவாங்கல்ல, அந்த கோயில் தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம அங்க வர சொன்னாங்க, நீ போ. அர்ஜுன், உனக்கு அந்த கோயில் தெரியும்ல? நீங்க எந்த கோயில் சொல்றீங்கமா? நாம எப்பவுமே போவோம் இப்போ, அந்த கோயில் தான். சரி, சீக்கிரமா போங்க சார். கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அங்க கூட இருப்பாங்க. ஆளாளுக்கு பிரிஞ்சு போய் தேடலாமா? கவலைப்படாது ரோஜா, அத்தை மட்டும் இந்த கோயில்ல இல்லன்னா வேற எங்க இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு ரோஜா, இந்த அம்மனோட சன்னிதானத்துல நான் வேண்டிக்கிட்டு நடக்காதது எதுவுமே இல்ல. அம்மா, பத்திரமா வச்சிருக்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைமுறையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும், நல்லனை எல்லாம் தரும், தனம் தரும் பூங்குழலா. யாருக்கும் தெரியல.
அர்ஜுன் சார் சீக்கிரமா வாங்க. அம்மா ரோஜா கூப்பிடுறா. இங்க வாங்க. வா 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 போலாம். ரோஜா ரோஜா என்னமாச்சு என்னமாச்சு? அத்தை அத்தை என்னாச்சு? பாட்டி என்னமா? பாட்டி பாட்டி அத்தை அத்தை அர்ஜுன் பாட்டி நீங்க அப்படி வாங்க. வாங்க 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 வாங்க. அர்ஜுன் ஜெயில போட்டான்னு நினைச்சேன். நீ மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. வா பாட்டி. நான் வந்து என்ன வந்து போயிங்கற? என் முன்னாடி நிக்காதேங்கற. போடி அத்தை. வரமளே. தப்பு 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 தப்பு. நான் உன்ன மருமகளேன்னு கூப்பிடலாமான்னு தெரியல. அத்தை என்ன தப்பில பேசுறீங்க? என்னது? நானு பழைய அன்னபூர்ணி இல்ல. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த என்ன? நீ மாமியார ஏத்து போயான்னு தெரியல. அதனாலதான் உன்னை மருமகளேன்னு கூப்பிடலாமா இல்லையான்னு யோசனையா இருக்கு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பி அந்த ஆசையை தீர்த்துக்கிட்டானே உன் பிள்ளை. அவ ஆசையை தீர்த்துக்கிட்டான். பாட்டி எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்ல. அந்த மாதிரி சீப்பான ஆசையெல்லாம் என் மனசுல எப்பவுமே வச்சுக்கிறதே இல்ல. நீங்களாதான் ஆசைப்பட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி போனீங்க. இப்ப என் மேலையும் என் பொண்டாட்டி மேலையும் பழிய போட்டா எப்படி? ஐயோ, நீங்க இல்லாம என் அம்மாவுக்கு அந்த வீட்லயே இருக்க பிடிக்கல. சரிங்க பாட்டி, நடந்தது நடந்து போயிடுச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். என் மேல இருக்கிற பாசத்துலதான் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். என் மருமக ஓ அம்மா, நான் இல்லாம அந்த வீட்டுல இருக்க முடியலன்னு வேதனைப்படுறா. அவ வேதனைப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன வீட்டுக்கு கூப்பிடுற. மருமகளே, என்னெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க கூடாதோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. மருமகளே, எந்த அளவுக்கு அவமானப்படக்கூடாதோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படக்கூடாதோ, எல்லாத்தையும் நான் பட்டுட்டேன். எல்லாத்தையும் நான் பட்டுட்டேன். நான் ஜெயில போய் உட்காருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மருமகளே. நானு அந்த பாக்கியத்தை ரோஜாவும் அர்ஜுனும் எனக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். பாட்டி பாட்டி பாட்டி, அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. உங்களை போய் நான் ஜெயிலுக்கு அனுப்பணும் நினைப்பேனா? அப்படி ஒரு நினைப்பு வந்தாலே அந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் பாட்டி. நான் அப்படியெல்லாம் நினைக்கிறவ கிடையாது. நான் அப்படிப்பட்டவளும் கிடையாது பாட்டி. ஏய் 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 ஏய், நடிக்காத நடிக்காத. ஏய் நடிக்காத அத்தை. அத்தை என்னத்த? நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து அர்ஜுன் ரோஜா ரெண்டு பேரும் இந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பிடவே இல்லாத. யாரு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலையா? பைத்தியக்கார மருமகளா இருக்கே. உன்னை நம்ப வைக்கிறதுக்காக அப்படி சொல்லிருப்பாங்க. உன் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாது. அவ தனியா பிரியாணியும் பீஸாவும் வாங்கிட்டு போயிட்டு ரகசியமா ரூம்குள்ள உக்காந்து ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. வெளியில வரும்போது நீ இறக்கப்படணும்ல, அதனால ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி நடிக்கிறாங்க. பாட்டி நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நான் என்ன திருந்தனோ? நான் எதுக்காக திருந்தனோ? நான் என்ன அடுத்தவங்க கூட கெடுத்தேனா? இல்ல உங்களை மாதிரி மத்தவங்களை ஜெயில போட்டு பழி வாங்கினேனா? சொல்லுடா, நான் எதுக்காக திருந்தனோ? ஹே ரோஜா, நீ எதுக்கு அழுதுகிட்டு நிக்கிற? பாட்டி என்னைக்கு திருந்த போறதே இல்ல. பாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாங்களேன்னு நீ நைட் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்த, அது எனக்கு தெரியும். இப்ப பாட்டி பேசுறத கேட்டல்ல? இவங்களை எல்லாம் ஏய் அர்ஜுன். சார் சார் சார், நீங்க சும்மா இருங்க சார். பாட்டி நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, அடிங்க, கோவப்படுங்க, ஆனா
நீங்க மட்டும் அந்த வீட்டுக்கு வராம இருக்காதீங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. டபார். நீ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். அத்தை எல்லாரும் சேர்ந்து என் பேத்திய ஒரு ஏடியா படுக்க வச்சிட்டீங்கல்ல. என் மக செண்பகம் சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டா. அவ விட்டுட்டு போனது என் பேத்தி ஒருத்தியதான். அவதான் எனக்கு ஆறுதலா இருந்தா. அது உங்களுக்கு பொறுக்கல. அவளை கீழே தள்ளி சாகடிக்கணும்னு பாத்தீங்க. அது முடியல. அதனால அவளை படுக்க வச்சிட்டீங்க. இல்ல பாட்டி, அவனு என் கஸ்டடியில தான் இருந்தா. நீங்க சொன்ன மாதிரி நான் அவளை கொல்லணும்னு நினைச்சிருந்தா 2 நிமிஷம் ஆயிருக்காத. அவளை பத்திரமா கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சு அவளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அத்தை 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 அனுவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அத்தை. அவளுக்கு குணமாகணும்ல. நீங்க திரும்பி வந்தாதானே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவு எல்லாம் திரும்ப வரும். அவ இப்ப தனியா தான் அத்தை இருக்கா. நீங்க இல்லாத வீடு வீடாவே இருக்காது அத்தை. சொன்னா கேளுங்க. ஆமாமா வாங்கம்மா, எல்லாமே நம்ம வீட்ல போய் பேசிக்கலாமா ப்ளீஸ். வீட்ல போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சே. எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. எங்கேயாவது போய் என் முடிவை தேடிக்கிறேன். அத்தை என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க பாட்டி? ப்ளீஸ் பாட்டி, நீங்க நம்ம குடும்பத்தோட சொத்து பாட்டி. நம்ம குடும்பத்தோட ஆலமரம். அந்த ஆலமரத்தை தான் வேரோட வெட்டி சாச்சிட்டீங்களே. அப்புறம் என்ன? இத பார், நடிக்காத நடிக்காத. யார் யார் நடிக்கிறாங்க, யார் உண்மையா இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா என்கிட்ட நடிக்காத. இத பார் மருமகளே, போது எனக்கு. என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் போய்க்கிறேன். என் முடிவை தேடி நான் எங்கேயாவது போய்க்கிறேன். கடவுள் எனக்கு இன்னும் ஆயுச கொடுத்திருக்காருன்னா இந்த மாதிரி கோயில் வாசல்ல உட்காந்து கரையேந்து பொழைச்சுக்கிறேன். இங்க இருந்தோ வந்தவ என் வீட்டுல உட்காந்துகிட்டு நான் இந்த நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்ல. ஆசைப்படி நான் வந்துட்டேன். போதுமா? அம்மா தர்மம் பண்ணுங்க. ஐயா தர்மம் பண்ணுங்க. பேசுறீங்க மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டு கொளுத்துன கதையால இருக்கு. அது உங்க வீடு, நீங்க அங்க வாழ வேண்டிய வீடு. மத்தவங்களுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணுமா? வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலாம். அது என் வீடுதான். அங்க நடந்ததெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்ல. நான் வரல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இல்ல பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. வார்த்தையாலே என்ன கொல்றதுக்கு நீங்க சொன்னீங்களே, முடிவ தேடிக்க பார்த்தேன்னு. அதே முடிவ நானும் தேடிக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வரல பாட்டி. ரோஜா, நான் வரலன்னா நீங்க வருவீங்க தானே? நான் வரல பாட்டி. தயவு செஞ்சு நீங்க வாங்க. நீங்க இல்லாம அந்த வீடு வீடவே இல்ல பாட்டி. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். சரிங்க பாட்டி, நான் இருந்தா தானே நீங்க வர மாட்டீங்க. நீங்க அந்த வீட்டுக்கு வரணும் பாட்டி. நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வீட்டை விட்டு மட்டும் இல்ல பாட்டி, எல்லாரையும் விட்டுட்டு நான் போயிடுறேன். எனக்கு எதுவுமே வேணாம் பாட்டி. நீங்க மட்டும் அந்த வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க அந்த வீட்டுக்கு வந்தாலே எனக்கு போதும் பாட்டி. நான் போயிடுறேன் ரோஜா. நான் போயிடுறேன் பாட்டி. நான் போயிடுறேன் ரோஜா. விடுங்க சார். ரோஜா 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 ரோஜா. ஏய் ரோஜா 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 ரோஜா, சார் விடுங்க சார். நான் கேளு, கொஞ்சம் பொறுமையா. நான் போயிடுறேன். நான் எங்க இருந்து வந்தவதான? நான் எங்க போயிடுறேன்? எங்க போயிடுறேன்? ஏய் ரோஜா, ஏய் ரோஜா, கேளு. சடதே கேளு ரோஜா. ரோஜா விடுங்க ரோஜா. வேண்டாம். பாட்டி இந்த வயசுல எங்க போவாங்க? நான் இந்த வீட்ல இருந்தா பாட்டி அங்க வர மாட்டாங்களா? என்ன விடுங்க ரோஜா. இத சொல்றது கேளு. இத பாரு, நான் சொன்ன நீ கேப்பிய மாட்டியா? கேப்பிய மாட்டியா? அண்ணா பாட்டி, அத்தை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கிறேன். நான் சொல்றேன், அத்தை வீட்டுக்கு வருவாங்க. நீ முதல்ல வா. சொல்ற கேளு ரோஜா. வா ரோஜா, வா ரோஜா. விடுங்க அத்தை. வா வா ரோஜா, நீ இங்கே நில்லு. அத்தை
அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை. நீங்க மட்டும் அந்த வீட்டுக்கு வரலன்னா இந்த ரோஜா மட்டும் இல்ல நாங்க யாருமே அந்த வீட்டுக்கு போக மாட்டோம், போக மாட்டோம். நீங்க இல்லாத வீட்ல எங்களுக்கு என்ன அத்தை வேலை? இது பாருங்க, அனு வேற அந்த வீட்ல தனியா இருக்கா. கேளுங்க அம்மா. ஆமாமா, நீங்க வாங்கம்மா. இனி எந்த பிரச்சனையும் வராதுமா, நாங்க பாத்துக்கிறோம்மா. வாங்கம்மா வாங்க. ஆமா பாட்டி, நீங்களா பிரச்சனை பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வாங்க பாட்டி. அர்ஜுன், கொஞ்சம் பேசாம இருக்கியா? அத்தை நான் சொல்றேன், அந்த தெய்வத்துக்கு மேல சாட்சியா சொல்றேன், நீங்க மட்டும் வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அனு வேற அங்க இருக்கா, முதல்ல அவளை குணப்படுத்தணும். நாம அந்த வீட்டுக்கு போனாதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். நம்மள கொண்டு போய் ஜெயில வச்ச அந்த ரோஜா, அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டை விட்டு விரட்டணும். அதுக்கு நாம அங்க போய் தான் ஆகணும். அத்தை என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்க மருமக சொல்றேன், இனிமே உங்களுக்கு அந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராது. நான் சொல்றத என்ன நம்புங்க அத்தை. வாங்க அத்தை, போலாம். வாங்க அத்தை. வாங்கம்மா. வாங்க பாட்டி. வாங்க பாட்டி. வாங்க வாங்கம்மா. போ போ. நீயும் புருஷன் சேர்ந்துதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. என்னமோ என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு வாங்க பாட்டின்னு கூப்பிடுறேன். உள்ள பேச வேண்டியது நிறைய இருக்க, வாசல்லையே பேசி டயர்ட் ஆயிட போறீங்க. உள்ள வாங்க, பேசிக்கலாம். வாங்க அத்தை, உள்ள வாங்க. வாமா. மா வாங்கம்மா. வாங்க அத்தை. அத்தை பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. சுமதிக்கா நெருப்பு ரோஜா மேல பட்டிருந்தா என்ன பாட்டி ஆயிருக்கும்? சும்மா உன் பொண்டாட்டி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடாத. இதெல்லாம் தப்புன்னு நீ ஏன் ஒரு நாள் உணர்வ அப்ப தெரியும். என்னத்தை இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு திருஷ்டி கழிக்கணுங்கிறதுக்காக தானே நான் ஆரத்தி எடுத்தேன், அதை இப்படி தட்டி விட்டுட்டீங்களே. எடுத்தது யாரத்த? நான் உங்க மருமக அத்த. என்ன இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே அத்த. மருமகளே, அவமானத்தை பத்தி நீ பேசுறியா? நான் ஜெயில போய் உக்காந்துட்டு வரேன். இது வரைக்கும் என் பேர்ல ஒரு சின்ன களங்கம் கூட கிடையாது. நான் எந்த தப்பு செஞ்சதில்ல, எதுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கூட போய் நின்னதில்ல. அப்பேற்பட்ட என்ன, உன் பிள்ளையும் அவன் கூட்டிட்டு வந்த பொண்ணும் சேர்ந்து என்ன ஜெயில போய் உக்கார வச்சிட்டாங்க. எனக்கு இது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு. உன் பிள்ளை பண்ண காரியத்துக்கு
நீ எனக்கு ஆரத்தி எடுத்து சந்தோஷப்படுறியோ? பாட்டி, நீங்க ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்ததுக்கு நாங்க யாரும் காரணம் இல்ல. நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, போயிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானபா? ஜெயிலுக்கு போறது சாதாரண விஷயமா? மானம் போற விஷயம், அவமானப்படுற விஷயம், அவ்வளவுதான். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். அது சரி, ஏற்கனவே ஒருத்தி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவதானே, அதனால உனக்கு அதெல்லாம் சாதாரணமா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.